என்ஜாய்மெண்ட் சிரிக்கலாம், அப்படி சீரியஸா போயிட்டு இருந்தாலே என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சரக்கு தேவையா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட், மெயின் கண்டென்ட். அதனால என்ன பிரச்சனை நடக்குது, அதை குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ள நடக்குது, குறிப்பாக மனைவிமார்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்ற பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து குடி ரொம்ப அதை பற்றி குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறது அது மாதிரிலாம் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் போராடி மது தடை பண்ணுறாங்க, மறுபடியும் அமேசான் மூலிமா மது டெலிவரி பண்ணுற மாதிரி காமெடி பண்ணிடுறாரு. ஆனால் படம் பிடிச்சிருக்கு, ஓரளவு பிடிச்சிருக்கு. ஆ, போராடிக்காமல் போகுது, நல்லா இருக்குது, காமெடியாக இருக்கு, கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் தான் அவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. படத்தில் நிறைய கேரக்டரு, ரொம்ப காமெடி பெருசாக வரலை, இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, பாராட்டலாம், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாருமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூவி தான் இது. ஸோ ஃபேமிலியோடு வரலாம், ரொம்ப சிரித்து சிரித்து வயரெல்லாம் புண்ணாகும் அந்த மாதிரி ஃபிலிம். அப்புறம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகான் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், செம்ம எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் படம் நல்ல கருத்து சொல்கிறாங்க, டைலாக் தான் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. ஏன்னா இப்போ இருக்க அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட டைலாக்காக வந்துட்டுருக்கு, குறிப்பாக நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிற அரசியலை பற்றி பேசிகிட்ருக்காங்க, அதுதான் வந்திருக்கு. அவர்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்கவுங்களாம் சின்ன சின்ன கேரக்டர் தான், இருந்தாலுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் தான் இந்த படத்தோட மெயினே, நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா போயிட்டுருக்கு. நல்ல படம் தம்பி, சரக்கு தான், வேறு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சரக்கு தானே. அப்போ எப்பவுமே பெண்கள் என்ன சொல்லுவாங்க, சரக்குங்கிறதுனால ஏகப்பட்ட கணவர்கள் ஏகப்பட்ட போய் இறந்து போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆஸ் ஹஸ்பண்டை வந்து இனிமேல் சரக்கு செய்யக்கூடாது, அது அது வரைக்கும் நிறையா சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து மன்சூர் ஒரு அட்வொகேட்டாக உட்காந்து அவரே நம்ம இனிமேல் வந்து சரக்கு செய்யக்கூடாது, முதல்வர் வரைக்கும் வந்திருக்காங்க, கோர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து என்னென்ன வந்து இனிமேல் நான் வந்து சரக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஜட்ஜஸும் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல படம் தான் அது, ஆமாம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக, நல்ல ஆக்ஷன், சின்ன ப்ரொமோஷன் இது, இப்போ ஹியூமர் இருக்கும். அப்புறம் எப்பயுமே பொலிட்டிக்கல் தானே இருப்பார் மன்சூர் சார், ஒரு நல்ல படம் தாங்க. பார்க்க ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க, நல்லா ஹியூமர் இருக்கும், அப்புறம் பொலிட்டிக்கல் இருக்கும், நல்ல படம் தாங்க, பார்க்கலாம், எல்லாமே இருக்கும், நல்ல டைலாக் எல்லாமே நல்லா இருக்கு.